வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் எ டார்க் ப்ரௌன் டாக், ரிட்டன் பை ஸ்டீஃபன் க்ரேன். இந்த ஷார்ட் ஸ்டோரி காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிற ஒரு மேகசினில் 1901 பப்ளிஷ் ஆகுது. ஆனால் இந்த ஒர்க் 1893 எழுதியாச்சு. இது ஒரு அலிகரிக்கல் ஸ்டோரி. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு வேறு ஏதோ விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க உள்ள மீன் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வேற ஒரு விஷயத்த அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இந்த ஸ்டோரி எந்த விஷயத்தை மீன் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஜிம் க்ரோ சவுத் அப்படிங்கிற ஒரு சட்டம், அந்த சட்டத்தை பற்றி தான் இவர் இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு. அப்படி என்ன சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டோரியை நம்ம இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் சிவில் வார் நடந்துச்சு. அந்த சிவில் வாரில் நார்த் சவுத் இது ரெண்டும் சண்டை போட்டுச்சு. நார்த்தில் இருக்கிறவங்க தான் ஆப்ரஹாம் லிங்கன் அவங்களோட சைடில் இருந்துட்டு சவுத்தை நோக்கி சண்டை போட்டு சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. அந்த சவுத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னாலே, பிளாக் பீப்புள் அப்படின்னாலே அடிமை தான் அப்படின்னு இருந்தாங்க. சிவில் வாரில் தான் ஆப்ரஹாம் லிங்கன் ஜெயிச்சிட்டார் இல்லையா, அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே விடுதலை, அவங்க வந்து ஃப்ரீ, அவங்களோட ரைட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மக்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது எப்படி பிளாக் பீப்புள் எங்களுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஜிம் க்ரோ சவுத். இதுபடி பிளாக் பீப்புளும் ஒயிட் பீப்புளும் ஈக்குவல்ஸ் கிடையாது. அவங்கள விட பிளாக் ஒயிட் பீப்புளை விட பிளாக் பீப்புள்ஸ் வந்துட்டு இன்ஃபீரியர். ரெண்டு பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கக்கூடாது, பப்ளிக்கில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சாப்பிட முடியாது. அதாவது ஒயிட் பீப்புள் தான் பெரியவங்க, அவங்களுக்கு கீழே தான் பிளாக் பீப்புள் அப்படிங்கிற ஒரு தாட்டை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி, அதுதான் அதைத்தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஜிம் க்ரோ சவுத்தை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அலிகரி எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை ஒரு ஸ்ட்ரீட் கார்னரில் நின்று காலை ஆட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்குது. அப்போது ஒரு நாய் வருது, ஒரு டார்க் ப்ரௌன் டாக், கழுத்தில் கயிறோடு நடந்து வந்துட்டு இருக்குது. அந்த கயிறு நீளமாக இருக்கிறதுனால அப்பப்போ அது மிதிச்சுட்டு ஒழுங்காக நடக்க முடியாமல் விழுந்து விழுந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னே ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரெண்டு பேருக்குள்ளையுமே ஒரு வேவ் லென்த் ஒர்க் ஆகுது. இந்த நாய் இருக்கு இல்லையோ, அந்த டார்க் ப்ரௌன் டாக், அது அப்படியே வால் ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகுது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, கையை நீட்டி அதை வந்து கூப்பிடுது, இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த நாய் வந்துட்டு கிட்ட போகுது. போன உடனே அந்த பையன் வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு தட்டி கொடுத்து எல்லாம் இது பண்ணுது. அந்த நாயும் வாழை ஆட்டிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மேலே தடவும் இல்லையா, மேலே ஏறி தாவும் இல்லையா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த குழந்தை, அந்த நாயை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்து மல்லாக்கப்படுத்திருக்கு, முதுகு வந்துட்டு கீழே இருக்குது. வச்சுட்டு கையை ஒரு மாதிரி சாரி அப்படின்னு வச்சுக்கோல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு அந்த நாயை வந்துட்டு சாரி சாரி அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படியே சாரி கேட்குற மாதிரி இருக்குது. இது அந்த குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது மறுபடியும் அந்த பொசிஷனில் இருக்கணுங்கிறதுக்காகவே நாலு தட்டு தட்டுறாங்க. அந்த நாயும் ஐயோ நம்ம ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதே பொசிஷன்லேயே சாரி கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே அந்த பையனுக்கு அந்த நாய் கூட விளையாண்டு போர் அடிச்சு போயிடுது. அதனால் என்ன பண்ணுது, அந்த குழந்தை வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போக ஆரம்பித்தா அந்த நாயும் பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து விரட்ட ட்ரை பண்ணுது. அந்த குழந்தை விரட்டுறப்பெல்லாம் அந்த நாய்க்குட்டி சாரி அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குது, கொஞ்சம் ஸ்டெப் நிற்கிது. அது அந்த குழந்தை போச்சுன்னா இந்த நாயும் பின்னாடியே போகுது. இப்படியே வீடு வரைக்குமே வந்தாச்சு. அந்த நாயை பார்த்தா அந்த குழந்தைக்கு பாவமாக இருக்குது. சரி நம்மளே வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் எல்லோரும் வர்றாங்க. வந்தால் இந்த நாய் இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் தெரு நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த குழந்தை விளாண்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. அப்போ தான் அந்த குழந்தையோட அப்பா வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் சரி வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுறாங்க. ஆனாலுமே அந்த நாய் இருக்கிறது அந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. அந்த பையன் அந்த பையன் இல்லாதப்பெல்லாம் அந்த நாயை போட்டு அடிக்கிறது. அந்த நாய்க்கு என்ன தெரியும், அவங்க இருக்கிற அவங்களெல்லாம் பார்த்தா ஐயோ சாரி சாரி அப்படின்னு அடிக்க வந்தாங்கன்னா சாரி சாரின்னு அப்பாலஜி கேட்டுகிட்டே இருக்கும்.
அந்த வீட்லேயே அந்த நாய்க்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் அப்படின்னா அந்த குழந்தை தான். ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சிக்குவாங்க, ஜாலியாக விளையாடுவாங்க. ஆனால் அதே மாதிரியே எப்போவுமே அந்த குழந்தை இருக்க மாட்டான். அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் கோவம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நாயை போட்டு அடிப்பாங்க. அந்த நாயும் என்ன ரீசன்னே தெரியாமல் சாரி கேட்கும். அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் அந்த நாய் மேலே போய் படுத்துக்குவான். அந்த நாயை வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லிக் பண்ணி அதோடய பாசத்தை கொட்டி காமிச்சிட்ருக்கும். இந்த ப்ரௌன் டாகோட மனசில் நிறைய கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதனால நைட்டெல்லாம் என்ன பண்ணும், ஊன்னு ஊளை இட ஆரம்பிச்சிடும். இதனால் வீட்டில் எல்லாருக்கும் செம்ம கடுப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடே போட மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம அதை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இதனாலே அது இன்னும் நைட்லெலாம் ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இதை கண்டுபிடிச்சா அந்த குழந்தை அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா புஷ்டியாக வளர்த்தி விடுறான். அதுக்கப்புறம் அந்த டாகும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, விளையாடுறான். அந்த வீட்டில் இப்போ யார் எதை அடித்தாலும் அதிலேருந்து தப்பிக்க பழகிடுச்சு அந்த நாய். அந்த நாய்க்குட்டி யாராச்சும் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும். இதனாலேயே அந்த குழந்தை இருக்கிறப்போ அந்த நாயை யாருமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை இல்லாதப்ப அதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அடித்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த குழந்தையோட அப்பா நல்லா ட்ரங்க் பண்ணிட்டு வர்றாரு. வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கூட கிச்சனில் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. இதை கேட்ட நம்ம குழந்தை வந்து பார்க்குறாங்க. பார்க்குறப்போ அந்த குழந்தையும் திட்டுறாங்க, பயங்கரமாக தூக்கி போடுறாங்க, நிறைய கப்பெல்லாம் தூக்கி போடுறாங்க. அந்த குழந்தை ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனால் இந்த நாய்க்கு எதுவுமே தெரில. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போட்டாலே நம்ம நாயெல்லாம் உழைக்கும்ல, அந்த மாதிரியே இந்த நாயும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குது. அவங்க அப்போ கோபத்தில் கப்பெல்லாம் எடுத்து அது மேலே தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு அந்த நாயை பயங்கரமாக அடிக்கிறாரு. ஒரு 4 அடிக்கு மேலே அந்த நாயால் தாங்க முடியலை. அவர் தான் குடிச்சிருக்காரு இல்லையா, அதனால இந்த நாயை தூக்கி ஜன்னல் வழியாக வீசிடுறாரு. அந்த குழந்தையால் எதுவுமே பண்ண முடியலை. அந்த குழந்தை வெளியில் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த நாயை தூக்கி மடியில் வச்சுட்டு அழுதுட்டுருக்கான். ஏன் அப்படின்னா அந்த நாய் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாருமே எதுவுமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. அந்த குழந்தைக்காக கீழே வந்து பார்க்குறாங்க. அந்த நாய் இறந்து போய் கிடக்கு, அதை யாருமே பெருசாக கண்டுக்கவே இல்லை. இது இப்படி தான் இந்த சேட் ஸ்டோரி எண்ட் ஆகுது. இந்த ஸ்டோரியில் ஸ்டீஃபன் கிரேட் என்ன இம்ப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டார்க் ப்ரௌன் டாக் அப்படிங்கிறவங்கள ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸா, அவங்க வந்துட்டு இப்போ தான் ஸ்லேவரியிலேருந்து ஃப்ரீடம் ஆகி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இன்னமுமே நம்ம ஈக்குவல் அப்படிங்கிற தாட் வரவிடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த செயின்லேருந்து இப்போ தான் ஃப்ரீயாக இருக்காங்க. அந்த ரோப் இருக்கு இல்லையா, அந்த ரோப் மாதிரி அவங்க ஸ்லேவரி வந்துட்டு இன்னமுமே அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணாமல் அப்பப்போ தடுமாறி விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சைல்டு என்ன அழுகிறி அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் தான் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னாலே ஸ்லேவ்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து வர புதுசாக வர ஜென்ரேஷன்ஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலுமே அவங்கள கொஞ்சம் ரேசிசமும் பார்க்குறாங்க, அவங்கள கொஞ்சம் ஹர்ட் பண்ணவுமே செய்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா, அவங்க தான் வந்துட்டு ஜிம் க்ரோ இந்த அந்த ரூல் அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, கடைசியில் கொண்டுடுறாங்களே, அந்த மாதிரி அவங்க அப்பாவோட ரோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க அம்மாவோட ரோல் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஃபெடரல் கண்ட்ரீஸ் அவங்க எல்லோரும் நினச்சிருந்தாங்க அப்படின்னா தடுத்துருக்க முடியும். ஆனால் அவங்க எல்லாருமே அமைதியாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் நெய்பர் கண்ட்ரீஸும், அதாவது நெய்பர்ஹுட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே வந்துட்டு பக்கத்து பக்கத்து கண்ட்ரீஸ் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண முன்னாடி வரலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.